கிராம கோயில் பூசாரிகள் பேரவை சார்பில் தஞ்சை மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு கிராம கோவில் பூசாரிகள் பேரவை, அருள்வாக்கு அருள்வோர் பேரவை மற்றும் பூ கட்டுவோர் பேரவை சார்பில் தஞ்சை மண்டல மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் கும்பகோணம் வீரசைவ மடத்தில் நடைபெற்றது. தஞ்சை வடக்கு மாவட்ட அமைப்பாளர் திருமதி ஸ்ரீசக்தி செல்வி அம்மா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கிராம கோயில் பூசாரிகள் பேரவை நிறுவனரும் நிர்வாக அறங்காவலருமான வேதாந்தம் உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய வேதாந்தம், தமிழகம் முழுவதும் 600,000+ அதிகமான பூசாரிகள் உள்ளனர். அவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் எனவும், மாதந்தோறும் பூசாரிகளுக்கு ₹5,000 ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் எனவும், ஓய்வூதியத்தை 1,000 ரூபாயிலிருந்து ₹3,000+ உயர்த்திட வேண்டும் எனவும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் அமைப்பாளர் கருணாகரன் பூசாரி, தஞ்சை வடக்கு மாவட்ட அமைப்பாளர் சிவசெந்தில், தஞ்சை மண்டல அமைப்பாளர் பாவேந்தன், மாநில அமைப்பாளர் சோம் சுந்தரம், விஸ்வ இந்து பரிஷத் மாநில துணைத் தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். கொரோனா முடிவு வரைக்கும் பூஜாரிக்கு 1,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்படி பண்ணாச்சுன்னா பூஜாரி வந்து நச்சு விடாமல் இருப்பாங்க, அதை கவர்மெண்ட்டு பண்ணலாம். அது மாதிரி கோயில்களை வந்து தனித்தீங்க மாறிவிட அரசு 600 வந்து பாதுகாப்பு கிடையாது, 600 இந்து கோயில் வந்து பாதுகாப்பு கிடையாது. அதனால் அது வந்து தனித்தீங்க மாறிவிட போடுங்க. எல்லா கோயிலும் அரசாங்க உத்தியோகத்தை வந்து அதை வந்து நிர்வாகம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே பாருங்க. ஓகே ஓகே.